அதான் பகாசுரன் படம் பார்த்துருக்கேன். கார்ல செல்வராகவன் சார் இப்போ எப்படின்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ணுறா போல, ஆக்டிங் ஓகே, பட் அவர் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டா போல், நட்டி வேறு லெவலில் பண்ணியிருக்கா போல், இவங்கள தாண்டி டைரக்டர் மோகன்ஜி வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மெசேஜ் ரெண்டு பேரும் ஒன்றா ஆக்டிங் நல்லாயிருக்கு, இவர் செல்வா சாரோட ஆக்டிங். அப்புறம் படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வர, த்ரெட்னிங்க்கு பயப்படக்கூடாது, யார் த்ரெட்னிங் பண்ணாலும் பயப்படக்கூடாது. நம்ம பர்சனலாக நம்ம இது பண்ணுறோம், நம்ம பெற்றவங்களோட நம்ம யாரும் நம்மளோட பிரச்சனை வெளியே சொன்னால் அது பெருசாக தான் பூதாகாரமாக தான் வெடிக்கும். ஸோ அந்த ஒரு மெசேஜ் நல்லா இருந்தது. ஸோ செல்ஃபோன்லேயே மூழ்கியிருக்காங்க பசங்க, யூஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லல, அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணோம், எப்படி வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, கால் கேர்ள்ஸு எப்படி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கால் கேர்ள்ஸ் உருவாக்குறாங்க நல்லாயிருக்க பொண்ணுங்களை திருப்பமே இல்லாமல். அப்புறம் கால் கேர்ள்ஸுக்கும் கால் கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மீடியேட்டரால் எவ்வளோ பிரச்சனை வருது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு வேறு கஸ்டமரை பிளாக்மெயில் பண்ணுறதுனால இந்த கால் கேர்ள்ஸ் இவ்வளோ பிரச்சனை வருது அந்த மாதிரிலாம் சொல்கிறது நல்ல விஷயம். இது வந்து இதில் வந்து இதெல்லாம் இல்லை, இந்த அந்த ஜாதியை பற்றி திட்டுறது, இவங்க இந்த சம்மந்தப்பட்டவங்க டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த மதத்தை சேர்ந்தவங்க அதை பண்ணியிருக்காங்க மாதிரிலாம் கிடையாது, இது எல்லாம் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி. நான் நட்டி சாரோட அண்ணன் பொண்ணாக பண்ணியிருக்கேன். ஸோ ரம்யான்ற கேரக்டர், இது ரொம்ப சின்ன கேரக்டர் தான், பட் இது உண்மையாலுமே நடந்த ஒரு ஸ்டோரி, அது அந்த பொண்ணை இம்பேக்ட் ஆகணுன்றதுக்காக தான் நான் இதை செலக்ட் பண்ணி பண்ணேன். அப்புறம் படம் நல்லாயிருக்கு, அப்புறம் எல்லாமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நாள் கழிச்சு மோகன்ஜி சூப்பராக கொடுத்துருக்காரு படம். செல்வராகவன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மொபைல் யூஸ் பண்ணுன்றாங்க, ப்ரோ ரெண்டுமே சொல்கிறாங்க, பார்த்து யூஸ் பண்ணணும் சேஃப். ஆமாம், வீட்டில் இருக்கிற பசங்களுக்காக யூஸ் சொல்கிறாங்க, பார்த்து சொல்லுங்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்கேன், செம்மையாக நடிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு செல்வராகவன் ஆக்டிங் பார்க்குறேன், நல்லாயிருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம், அப்பா ஒரு பொண்ணுக்கான கதை தான், எல்லோரும் நல்லா வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. என்ன மெசேஜ்னால், தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு உக்காந்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பேரண்ட்ஸ் கண் முன்னே நின்று பார்க்கணும், அதுதான் நல்லது. குடும்பத்துக்கு குடும்பத்தோடு வந்து பார்த்தா நல்லது படம். பிள்ளைங்க இப்போ தனியாக போயிட்டு, பெண்கள்லாம் போயிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு தனியாக போயிட்டு இது பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தவிர்க்கணும் அந்த மாதிரிலாம். ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ முடிஞ்சிருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்தடுத்து வரும்போது எல்லாருக்கும் ரிவ்யூ போவோம், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக பார்க்கணும்னு. நிறைய பேர் கேர்ள்ஸ் ப்ராப்ளம் வெளியே வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பயந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்டே ஓப்பன் அப் பண்ண மாட்றாங்க. அது பேரண்ட்ஸ்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுன்றதை நாங்கள் மெயினாக அதில் சொல்லியிருக்கோம். ஜாதி வச்சு எடுப்பார், இல்லை அப்படி எடுப்பார் நான் சொல்லலை, பட் வந்து சில குறியீடுகள் அப்படி புரிஞ்சுப்பாங்க, பட் இப்படி அப்படி எதுவுமே தெரில, எதுவுமே தெரியல. அதாவது பொதுவாக ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்த படம் அது. நீ இப்படி போகிற, இப்படி போகிற, நீ ஹாஸ்டலில் தங்குற, ஸோ அங்கே நம்ம எப்படி அவேர்னஸாக இருக்கணும், பப்ளிக்கில் வந்து நம்ம ஒரு நம்ம நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இது ஒன்றா பண்ணலாம், பட் எங்கே பண்ணுறோன்றது இருக்குது. அங்கே வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணும்போது அது பப்ளிக் நியூஸ் கேஸ் போட வாய்ப்பு இருக்குது, அவன் நம்ம த்ரெட்னிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரெட்னிங் போய விடக்கூடாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. செல்வ சார், செல்வராகவன் சாருக்கு உள்ள எந்த அளவுக்கு சார், நார்மலாகவே டைரக்ஷனில் எப்போவுமே பின்னி எடுப்பார், பட் இந்த டைம் ஆக்டிங் அதோட டைலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சாரோட கேரக்டர் ரொம்ப எஃபெக்ட் ஆகும், அது ரொம்பவே நல்லாவே சொல்லியிருக்காங்க. இதில் நாங்கள் ப்ரெஸ் ஷோ பார்த்தோம், பட் அந்த அப்போ அந்த டைம் பார்க்கும்போது ஒரு 50% எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது, பட் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, 100% சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு.